வணக்கம். செப்டம்பர் 12 தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்ஜினியர்ஸ் இந்தியா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டருடைய மதிப்பு 249 கோடிகள். ஓஎன்ஜிசி கிட்டேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டருடைய காலளவு 33 மாதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா. கேஏசி இன்டர்நேஷனலுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்பு 244 கோடிகள். குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கிட்டேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கேஏசி இன்டர்நேஷனல். கிரி இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை எல்ஜிஓஎஃப் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. செப்டம்பர் 9 தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 5.2% 5.179% குறைக்கிறாங்க. அஜந்தா ஃபார்மா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய தஹேஜில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. செப்டம்பர் 5 தேதியிலிருந்து 9 தேதி வரைக்கும் ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. 2 அப்சர்வேஷன்ஸ் போட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அஜந்தா ஃபார்மா. கேம்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு தகவல், இன்றைக்கி நல்லா ஷேர் ப்ரைஸ் உயர்ந்திருக்கு போல தெரியுதுங்க. காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கேம்ஸுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 3000 ரூபாய், அதாவது அடுத்த 12 மாதத்திற்குள்ளார 22% உயரும் அப்படின்னு கருதுகிறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் கேம்ஸ் ஸ்டாக்குக்கு. டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பிஸ்லரி இன்டர்நேஷனலை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தையில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாகியிருக்கு. பிஸ்லரி இன்டர்நேஷனல் பிஸ்லரி மினரல் வாட்டர் வைத்திருக்கிற நிறுவனம் தான். எந்த டாடா குரூப் அப்படின்ற பேர் பார்க்கும்போது டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸுடைய பேர் அடிபடுது. இதுவரைக்கும் இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். பிஸ்லரி கைவசம் 150 உற்பத்தி ஆலைகள், 4000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் 5000 ட்ரக்ஸ் இந்தியாவில் இருக்குன்னு அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் ஃபேஷன்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பயனியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. செப்டம்பர் 7 தேதியிலிருந்து 9 தேதி வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைத்து கொண்டே வராங்க. 3.42% 2.8% குறைச்சிருக்கிறாங்க. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஐடிபிஐ பேங்க் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. ஸைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு உற்பத்திக்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு. எதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னா, சைசோஃப்ரீனியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸைடஸ் லைஃப் சயின்சஸ். மணி கண்ட்ரோலில் டாப் 10 ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்கிறாங்க. அடுத்த 3-4 வார காலளவிற்கு சில புரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களுடைய பரிந்துரைகளை கொடுத்துருக்கிறாங்க. விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். கோடெக் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற பரிந்துரைகள், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமீனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1154 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 12% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 940. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 130 ரூபாய். ரிட்டர்ன்ஸில் 12% கிடைப்பதற்கான வாய்ப்புகள். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 1050 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 880. ரிட்டர்ன்ஸில் 12% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது கன்சைன் நெரோலாக் பெயின்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 570 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 11% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 485. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 24.50 ரூபாய். 20% ரிட்டர்ன்ஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 18.50 ரூபாய். குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 720 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 11% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 610 ரூபாய். GEPL கேபிட்டல் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 625 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 13% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 508. டெக் மஹிந்திராவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1290 ரூபாய். 14% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 1040. கார்பரண்டம் யூனிவர்சலுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 1035 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 790. 18% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். 5 பைசாவுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 454 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 388. 10% ரிட்டர்ன்ஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். கிளென்மார்க் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 427 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஸ்டாப் லாஸ் 366. 10% உயர்வதற்கான வாய்ப்புகள்.
தாம்பூர் சுகர் மில்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கோயல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவங்க செப்டம்பர் 9ஆம் தேதி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 16.05% 17.56% உயர்த்துறாங்க. டிபி ரியாலிட்டி கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நல்லா உயர்ந்திருப்பதாக பிஸ்னஸ் டுடேல செய்தி வெளியாகிறது. கிட்டத்தட்ட 5% இன்டர்டேயில் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, அதானி குரூப்புடைய ஒரு கம்பெனியான அதானி ரியாலிட்டியுடன் டிபி ரியாலிட்டி மேஜர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அந்த பிஸ்னஸ் டுடே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணமாக கருதுகிறாங்க இன்றைக்கு டிபி ரியாலிட்டியுடைய கம்பெனி ஷேர் ப்ரைஸ் உயர்வதற்கு. டிபி ரியாலிட்டியில் அண்மையில் காலமான ராகேஷ் ஜுண்டுன்வாலா ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2% ஸ்டேக் இதில் வைத்திருக்கிறாரு. ஏசிசி மற்றும் அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு அதானி கொடுத்துருந்த ஓப்பன் ஆஃபர் முடிவுக்கு வந்திருப்பதாக மின்ட் பத்திரிகையில் செய்தி வெளியானதுங்க. அவங்க கொடுத்த ஆஃபர் ப்ரைஸை காட்டிலும் மார்க்கெட் ப்ரைஸில் விலை வந்து அதிகமாகவே இருந்தது. அதனால் ரெஸ்பான்ஸ் குறைவாகத்தான் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஏசிசிக்கு 2.2% பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அம்புஜாவுக்கு 0.04% மட்டுமே அவங்களுடைய ஷேர்ஸை டெண்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ். ஜெஃப்ரிஸ் வந்து ஏசிசிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. அபான் ஆஃப் ஷோர் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாகியிருக்கு. அதற்கு அவங்க ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து திவால் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க கம்பெனி மீது. அதை இப்போ அவங்க பின்வாங்க போவதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அபான் ஆஃப் ஷோர் கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட 122 கோடி ரூபாயை கொடுப்பதற்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. அதனால் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க பதிவு செய்திருந்த இன்சால்வென்சி பெட்டிஷனை பின்வாங்க போகிறதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மெட் பிளஸ் குறித்து சிஎன்பிசி TV18 வெளியான தகவல், நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க மெட் பிளஸ்க்கு. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு 925 ரூபாய். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் வந்து சிஎன்பிசி TV18 நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக இ ஃபார்மசி குறித்து இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இ ஃபார்மசினால ஒரு பெரிய பாதிப்பு கம்பெனிக்கு இருக்கான்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து தற்காலிகம் மட்டுமே, ஷார்ட் டேர்ம் மட்டும்தான். ஏன்னா இ ஃபார்மசி இப்போ 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களால அந்த பிஸ்னஸை 25% டிஸ்கவுண்ட்டில் ரன் பண்ண முடியாது. அதை அவங்க குறைத்தே ஆக வேண்டும். அவங்க 20% வருவாங்க. அந்த 20% தான் நாங்களும் வழங்குறோம். ஸோ அவங்க 20% வர வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். அது வெறும் ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க மெட் பிளஸ். அது மட்டும் இல்லாமல் மெட் பிளஸ் உடைய க்ரோத் வந்து ஆண்டிற்கு 20% இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் தரப்பு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ismytrip.com தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி இப்போ நடந்து கொண்டு வர ரோட் சேஃப்டி வேர்ல்ட் சீரீஸ் T20 டோர்னமெண்ட் சீசன் 2 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு ரிட்டையர் ஆனவங்க ஆடக்கூடிய அந்த டோர்னமெண்ட்டில் இப்போ போய்கொண்டிருக்கு. அதில் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸாக வராங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் நடந்து முடிஞ்ச ஏஷியா கப்பையும் ismytrip.com வந்து ஸ்பான்சர்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த ரோட் சேஃப்டி வேர்ல்ட் சீரீஸ் T20 டோர்னமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பான்சராக வராங்க. இது குறிப்பாக வந்து இந்தியன் டீமுடைய ஜெர்சிலேயே அவங்களுடைய பேர் இடம்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க ismytrip.com. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய நொய்டா கேம்பஸை விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 450 உயர்த்துறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாப்பி மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ். எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு செய்தி, கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய 48,760 கோடி ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸை வந்து அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்க. இதற்கான ஒப்புதல் செப்டம்பர் 15ஆம் தேதி கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வழங்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜேசி ஃப்ளவர்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இதை வாங்க போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் போட்டியாக வேறு ஏதாவது பிட்டிங் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. வேறு எந்த பிட்டிங்கும் வரல. இப்போ ஜேசி ஃப்ளவர் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தான் இதை கைமாறுறாங்க. எவ்வளவு தொகைக்கு கைமாறுறாங்க சொல்லியிருக்கிறாங்க, 11,183 கோடிக்கு இந்த கைமாற்றம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியான ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் ரேட்டிங் வந்து BBB- வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு A3 வழங்கியிருக்கிறாங்க. ஸ்டேபிள் அவுட்லுக் வழங்கியிருக்கிறாங்க. அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற வேறொரு தகவல் என்னென்னா, 32 அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. 5 பேர் வந்து பை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 38 அனலிஸ்ட்டுங்க. ஸோ 38 அனலிஸ்ட் வழங்கியிருக்கிற டார்கெட் ப்ரைஸ் உடைய ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது SBIடைய டார்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட 639 ரூபாயாக வருது. கிட்டத்தட்ட 16% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி வெளியாகியிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.